மீட்பு என்னும் யாழின் நரம்புகள் நாமே மீட்பை அளிக்கும் பலியினை நிறைவேற்றுவோம். பணி செய்ய வந்தேசு அவர் தனி வழி நின்று சிலுவையேற்றி உயிர்ப்பினையை தந்தாரே. தரும் மரமாக மாறிடுவோமே பலியாகி வாழும் வாழ்வே மகிழ்வு என்றே கொண்டாடுவோம். பலி செய்ய கூடுவோம் கல்வாரி சிலுவை பலியிடுவே எல்லோரும் பலியாக எழுந்திடுவோம். மீட்பு என்னும் யாழின் நரம்புகள் நாமே மீட்பை அளிக்கும் வழியினை நிறைவேற்றுவோம். திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே சிறு சிறு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அன்பான உங்களுடைய கவனத்திற்கு தயவு செய்து ஏற்கனவே சொன்னது போன்று வழிபாடு நடக்கக்கூடிய இடத்தில் வழிபாடு நேரத்தில் யாரும் உங்களுடைய பொருட்களை கொண்டு அங்கும் இங்குமாக இந்த வளாகத்தில் நீங்கள் அலையக்கூடாது. நீங்கள் விற்பனை செய்வது இந்த வழிபாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு உள்ளாக இயங்குவதற்காக அல்ல. எனவே அதற்குரிய இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்து கொள்ளலாம். வழிபாட்டிற்கு தயவு செய்து யாரும் இடையூறாக நிற்காதவாறு தன்னார்வ தொண்டர்கள் அவர்களை நெறிப்படுத்துமாறும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பிதாசுதன் பரிசுதாவின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இறை இயேசுவில் இனிய இறை சமூகமே, தூய அந்தோனியாரின் பக்தர்களே, அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் எமது பங்கு குடும்ப விழாவிற்கு வரவேற்று இறையாசீர் பெற அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்வு வளமாகட்டும், அருளோடும் அமைதியோடும் என்று சிந்திக்க வந்திருக்கும் நாம் அனைவரும் நம் வாழ்வை ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். புனிதர் வழியாக இறைவன் நம் வாழ்வில் பொழிந்திருக்கும் அருள் வளங்களை நினைத்து பார்ப்போம். இறை அருளால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நிறைந்திருப்பதை உணர்ந்து கொள்வோம். ஆற்றைப் போல நிறைவாழ்வையும், கடல் அலையைப் போல வெற்றிகளையும், கடல் மணல் போல எல்லா நலன்களையும், அனைத்து நற்செயல்களையும் செய்ய தேவையானவற்றையெல்லாம் மிகுதியாக தந்து அமைதியான வழியில் காத்து வரும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நல்ல ஆயினாம் நம் ஆண்டவர் நமக்கு அருள் வளங்களை பொழிந்து அமைதி வழியில் நடத்தி அர்ப்பணத்திலும் அன்பிலும் நன்றியிலும் பணிவிலும் நம்பிக்கையிலும் கனிவிலும் உறவிலும் வளர செய்திட வரம் வேண்டுவோம். கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் நம் உள்ளங்களை நெறிப்படுத்தி வாழ்வை வளப்படுத்திட இறையருள் வேண்டி இப்பலையில் இணைவோம். நமது குடும்ப விழாவை
சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம். கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் திருத்தலத்தில் இறையனுடைய அருளை வேண்டி வந்திருக்கின்ற புனித அந்தோணியாரின் பக்தர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். புனித அந்தோணியாரிடம் இருந்த அர்ப்பண வாழ்வு, துறவர வாழ்வு, அருள் வாழ்வு, விசுவாச வாழ்வு நம் ஒவ்வொருடத்திலும் மலர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபித்து இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய ஆசிரியரை பெறுவதற்கு தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பிரசித்த மரியாயும் வானதூத புனித கனியையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். Oh,
தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வலிமை மிகு ஆசியாவின் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருந்த யூத மக்களுக்கு புது நம்பிக்கை கொடுக்கிறார் இறைவாக்கினர் எசையா. கடவுளை நம்பி வாழ்ந்தால் அன்பும் அமைதியும் என்றும் அவர்களோடு தங்கி இருக்கும் என்பது அச்செய்தி. இறைவன் தரும் அமைதியையும் அருளையும் நிறைவாக பெற்று நம் வாழ இவ்வாசகம் நம்மை தயார் செய்யட்டும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 32 இறை வார்த்தைகள் 15-18 முடிய. மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும். செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும். நேர்மை வளமான வயல்களில் வாழும். நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு. நீதியால் விளைவன என்றுமுள அமைதியும் நம்பிக்கையும். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 23 பக்கம் 18 Thank you.
பேசி அழுகின்ற பிள்ளையை பிஞ்சி பிஞ்சி அழைக்கும் தவழ்ந்தாடும் தாய்மடி போல் புறவாடி மகிழ் விட ஆசை துணிவான உன் பணி இணைந்திட ஆசை என்னாசை இறைவேற்று இறைவா இறைவா கிறிஸ்து மனிதரானார் என்ற உண்மையை ஏற்று வாழ்ந்தால் இறைவன் அருளும் அமைதியும் இரக்கத்தையும் நாம் பெற்று வாழ்வோம் என அழைக்கிறார் திருத்தூதர் யோவான். உண்மையின் மக்களாய் வாழ்ந்து இறைவன் தரும் அமைதியையும் இரக்கத்தையும் பெற துடிக்கும் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன் வாசகத்திற்கு மனம் திறப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-3 முடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவள் பிள்ளைகளுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது. உங்கள் மேல் எனக்கு உண்மையான அன்பு உண்டு. எனக்கு மட்டும் அல்ல, உண்மையை அறிந்துள்ள அனைவருக்குமே உங்கள் மேல் அன்பு உண்டு. உண்மையின் பொருட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம். அந்த உண்மை நம்முள் நிலைத்திருக்கிறது, அது என்றென்றும் நம்மோடு இருக்கும். இவ்வாறு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு தந்தையாம் கடவுளிடமிருந்தும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வார்த்தையான
ஆவியான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மாடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. யோவான் எழுதிய தூயினர் செய்தியின் அதிகாரம் 20 உயிருள்ள இறைவார்த்தைகள் 19-23 முடிய. யோவான் எழுதிய தூயினர் செய்தியின் அதிகாரம் 20 உயிருள்ள இறைவார்த்தைகள் 19-23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே, 13 நாட்களாக திருவிழா கொண்டாடி நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழாவை மிக்க மகிழ்ச்சியோடு நாம் இந்த நேரத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே பங்கு மக்கள் அனைவருக்கும், புனித அந்தோனியாரின் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய சிறப்பு ஆசீரும், அவர் அணுகுகின்ற மேலான குடையாக அமைதியும் நிறைவாக வர வேண்டும் என்று நாங்கள் யாவரும் விரும்புகிறோம். இறை ஆசினேந்த குடும்பங்களாக இந்த பெரிய காட்டு மக்களும் தூய் அந்தோனியாருடைய பக்தர்களும் தொடர்ந்து வாழ இறைவன் தாமே நம்முடைய புரிதல் வேண்டுதலால் அருள் கூற வேண்டும் என்பதும் இன்று நம்முடைய விருப்பம் வேண்டல். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாட்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வு வளமாகட்டும் என்ற அருமையான சிந்தனையை வெவ்வேறு கோணங்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வு வளமாகட்டும் என்பது மிக சிறந்த, மிக அருமையான ஒரு சிந்தனை. நமக்கு கடவுள் கொடுத்த அந்த பெரும் பொக்கிஷமாகிய அந்த விவிலியம் தருகின்ற அடிப்படை போதனை வாழ்வு வளமாகட்டும் என்பதுதான். அன்பர்களே, நம்முடைய தமிழ் விவிலியமானது ஏறக்குறைய 2300 பக்கங்களை கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஒவ்வொரு வருடம் வாசிக்கின்றோம். அந்த 2300 பக்கங்கள், அவற்றை அத்தனை செய்திகளையும் அந்த விவிலியம் முழுவதையும் நாம் சேர்த்து வாசித்து ரெண்டே வார்த்தைகளில் அந்த விவிலியத்தின் கடவுளுடைய வார்த்தையினுடைய சுருக்கத்தை சொல்ல வேண்டுமானால், அதை அந்த விவிலிய வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால், ரெண்டே வார்த்தைகள். ஒன்று, வாழ்ந்திடு. கடவுள் சொல்லுகிறார், வாழ்ந்திடு. அந்த 2300 பக்கங்களிலும் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற அடிப்படையான கூற்று, வாழ்ந்திடு. அடுத்து சொல்லுகின்றார், வாழ்ந்திடு என்றவர் அடுத்து சொல்லுகின்றார், வழிபடு என்று. அன்பர்களே, இந்த ரெண்டு சொற்களிலும்
வாழ்ந்திடு வழிபடு என்ற ரெண்டு சொற்களிலும் விவரிய அத்தனையும் அந்த காலத்திலிருந்து கடவுள் பேசிய அத்தனை பேச்சுக்களையும் நாம் அடக்கிவிடலாம். முதலிலே அவர் விரும்புவது, அவர் மிகவும் விரும்புவது, அவருடைய அத்தனை செயல்பாடுகளும் குறிக்கோளாக கொண்டிருப்பது நாம் வாழ வேண்டும், மனிதர் வாழ வேண்டும், அனைத்து உயிரினும் வாழ வேண்டும், இயற்கை வாழ வேண்டும் என்ற கொள்கைதான் வாழ்ந்திடு. ஆனால் வாழ்ந்திட வேண்டுமென்றால், அந்த வாழ்வு நமக்கு சாத்தியமாக வேண்டுமென்றால், அதற்கு தேவையானது வழிபாடு. வழிபாடு என்பதை ஒருவனே ஆலயத்தில் நடத்துகிறோமே வார்த்தைகளாலும் சடங்குகளாலும் திருவருட்சாதனங்களாலும், அந்த வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. முக்கியமாக வழிபாடு என்றால் கடவுள் காட்டிய அந்த வழியிலே நிற்றல், கடவுள் காட்டிய அந்த வழியிலே பற்று நிற்றல் வழிபடுதல் என்று. ஆக அந்த வாழ்வு வேண்டுமானால், வாழ்ந்திடு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நிறைவேற வேண்டுமென்றால், அதற்கு நாம் அவர் காட்டிய அவர் கூறிய அந்த இறை வார்த்தைகளின்படி வாழ்தல் நிற்றல், அதையே சடங்குகளாக அடையாளங்களாக இந்த முறையிலே திருப்பதி போன்று வழிபாடுகளாக மாற்றல். ஆக அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரிகளே, இந்த விவிலியத்தினுடைய மொத்த கருத்தாகிய வாழ்ந்திடு என்ற வசனத்தை தான், அந்த சொல்லைத்தான் இன்றைக்கு இந்த 13 நாட்களாக நாம் யாவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வு வளமாகட்டும் என்பது விவிலியத்திலே இஸ்ரவேல் மக்கள் தோன்றிய பிறந்த வரலாற்றை இறைவாக்கினர் எசேக்கியேல் அவர்கள் மிக அருமையாக கவிதை நடையிலே எடுத்துச் சொல்லுகின்றார்கள். எசேக்கியேல் 16 அதிகாரத்திலே அந்த கவிதை இடம்பெறுகிறது. அங்கே கடவுள் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் மக்கள் குழந்தையாக பிறந்த பொழுது அந்த குழந்தையை யாருமே கண்டுகொள்ளவில்லை, அந்த குழந்தையுடைய தொப்புள் கூடி அறுக்கப்படவில்லை, அந்த குழந்தையை யாருமே நீராட்டவில்லை, அந்த குழந்தையை யாருமே உப்பிட்டு சுத்தப்படுத்தவில்லை, அந்த குழந்தையை யாருமே கண்டுகொள்ளாது அப்படியே உதறி தள்ளிவிட்டார்கள், அப்படி தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்படி எல்லாராலும் உதரப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்ட, யாருமே இந்த குழந்தை எதற்கு என்ற ஒரு கேள்வியை கேட்காத நிலையிலே கடவுள் அங்கே கடந்து செல்கிறார். இது இந்த எசேக்கியேல் இறைவாக்கிற 16 அதிகாரத்திலே கடவுள் அங்கே கடந்து செல்கின்ற பொழுது அந்த குழந்தையை பார்க்கிறார். மனிதர் அனைவரும் மக்களினங்களெல்லாம் ஒதுக்கி அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை பார்த்து அவர் சொல்வார் இதே சொற்களை, வாழ்ந்திடு. அந்த விவிலியம் முழுவதுமே அத்தனையும் சுருக்கமாக கொண்டிருக்கிற அந்த சொல்லை கடவுள் தம் வாயிலிருந்து அந்த குழந்தையை பார்த்து, கைவிடப்பட்ட குழந்தையை பார்த்து, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த குழந்தையை பார்த்து அவர் சொல்லுவார், வாழ்ந்திடு. மீண்டும் சொல்லுவார், உன்னை எல்லோரும் ஒதுக்கிவிட்டார்கள், நான் சொல்லுகிறேன் வாழ்ந்திடு என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தையை சுத்தப்படுத்தி அந்த குழந்தையை நீர்பாட்டி அந்த குழந்தைக்கு அருமையான ஆடைகளை அணிவித்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவளித்து அந்த குழந்தை வளர்ந்து நல்ல ஒரு மனிதராக நல்ல ஒரு இளம் பெண்ணாக வளர்ந்து அப்படிப்பட்ட ஆச்சரியமான நிகழ்ச்சியை இங்குதான் பார்க்கிறோம். எதை கூறுகிறேன் என்றால், கவிதை நடையிலே கடவுள் விரும்புவது இதுதான். கடவுள் நாம் நம்மை பொறுத்தவரையிலே அவருடைய விருப்பமேதான், வாழ்ந்திடு, வாழ வேண்டும், அந்த வாழ்வு வளமாக இருக்க வேண்டும், வாழ்ந்திடுவோம், வளமாக வாழ்ந்திடுவோம் என்ற இந்த சொல்லானது இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தனையானது இறைவனுடைய சிந்தனை, அவர் கொடுத்த சிந்தனை, அவர் உதிர்த்த வார்த்தைகளிலே அடங்கியிருக்கு சிந்தனை, வாழ வேண்டும் என்று. அன்பர்களே, இதுதான் கடவுளின் செய்தி, இதுதான் விவிலிய செய்தி, இதுதான் கிறிஸ்தவ செய்தி. இதை மிஞ்சுகின்ற, இதை விட இன்னொரு செய்தி நமக்கு கிறிஸ்தவத்திலே கடவுளிடம் வந்து கிடைக்கப்பெறவில்லை. அன்றாக இருக்கலாம், இன்றாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், நம்ம எல்லோரும் கடவுள் கொடுத்த செய்தி, வாழ்ந்திடுங்கள், வாழ்வு வளமாகட்டும் என்பதுதான். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முதல் முதலாக கடவுளை பற்றி கொண்ட அனுபவம் நமக்கு தெரியும். கடவுள் எல்லா காலத்திலும் வாழ்வர், நித்தியமானவர்,
என்றுமே செயல்படுகிறார். ஆனால் இந்த மக்கள், விவிலிய மக்கள், இஸ்ரவேல் மக்கள், அவர்களுடைய வாழ்விலே, வரலாற்றிலே, அவருடைய அனுபவத்திலே முதல் செயல் அவர்களை வாழ வைத்த செயல். அவர்கள் அன்று எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்து நாட்டிலே கடுமையான வேலைகளை செய்ய படிக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்து செங்கற்களை அறுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அதற்கு தேவையான மூலப்பொருளை கொடுக்க மாட்டார்கள், அதற்கு தேவையான நேரத்தை கொடுக்க மாட்டார்கள், அதற்கு தேவையான உணவை கொடுக்க மாட்டார்கள், கூலியை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த குறுகிய நேரத்திலே இப்போதை செங்கற்கள் அறுக்க வேண்டும், கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்று பிடிக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் பசியால் வாடினார்கள், பட்டினியால் வாடினார்கள். ஏன்? தங்களுடைய குழந்தைகளையெல்லாம், ஆண் குழந்தைகளையெல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று அரசன் கட்டளையிடுகிறதான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே, வேதனையான சூழ்நிலைகளே, கண்ணீர் சிந்து சூழ்நிலைகளே, கடவுளை பார்த்து முறையிட அவரே வந்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். செங்கடலை கடக்க வைக்கிறார். இந்த சீனாய் மலையிலே அவர்களோடு நீங்கள் வாழ வேண்டும், நன்கு வாழ வேண்டும், வளமாக வாழ என்பதற்காக உங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறேன் என்று அந்த கட்டளைகளை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதன் பிறகு அவர்களை பாலும் தேரும் வழிகின்ற கானா நாட்டு கூட்டி வருகிறார். அன்பர்களே, அத்தனையும் அத்தனை செயல்களும் கடவுளின் அந்த செயல்களெல்லாம் இந்த ஒரே நோக்கத்தை, நீங்கள் வாழ வேண்டும், நன்கு வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளைத்தான் கொண்டிருந்தது. அதனால் தான் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, கடவுளுடைய மகனார், அந்த திருமகனார் இயேசு ஆண்டவர் இந்த உலகிலே தோன்றிய பொழுது அவரும் வேறு எதையும் செய்யவில்லையே. வந்த நாட்களிலே அவர் செய்தது எல்லாமே எப்படி நன்கு வாழ வேண்டும், அமைதியோடு வாழ வேண்டும், இசைவாக வாழ வேண்டும், பொருத்தமாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், அருளோடு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எப்படி அந்த வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்த பொழுது, நோய்கள் வந்த பொழுது, உடல் நோயாயிருக்கலாம், அவற்றை குணமாக்கினார், மனநோயாயிருக்கலாம், அவற்றை குணமாக்கினார். மொத்தத்திலே வாழ வேண்டும், நன்கு வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், அருளோடு வாழ வேண்டும் என்ற அதே ஒரே கொள்கையை கொண்டு, அந்த ஒரே நோக்கத்தை கொண்டு முழுக்க முழுக்க செயல்பட்டதை நாம் அறிவோம். ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, நம்முடைய கடவுள் அந்த உயர்ந்த கடவுள், அந்த ஒப்பற்ற கடவுள், மக்களாகிய நமக்கு வேறு எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. கொடுத்திருக்கிறார் சில சில கட்டளைகளை, ஆனால் எல்லாவற்றுக்கும் மொத்தமான ஒரே கட்டளை, அந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரே கட்டளை, நீங்கள் வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும், அருளோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஒரே கட்டளையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். அன்பர்களே, சிந்திக்க வேண்டும். பல பல காரியங்களை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவது தேவையற்றது. அடிப்படையிலே நாமும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்க என்ன செய்ய முடியும் என்பதுதான். நம்மோடு வாழுகின்ற ஒருவர் நன்கு வாழும் பொழுது, மகிழ்ச்சியாக வாழும் பொழுது, வெற்றியோடு வாழும் பொழுது அதை கண்டு சந்தோஷப்பட முடிகிறதா? நன்கு வாழ்கிறார்களே, சந்தோஷமாக இருக்கிறது, கடவுளை போற்றுகிறேன் என்று சொல்ல முடிகிறதா? அல்லது அவனுக்கு என்ன நிறைய கொடுத்து வைத்திருக்கிறது, எப்படி சம்பாதித்தாரோ என்று அதை ஒரு மாதிரி எதிர்மறையிலே பார்த்து பழகி போய்விட்டோமா? அல்லது ஒருவர் வாழ்க்கையிலே துன்புற்று, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, பணமின்றி பல்வேறு கவலையிலே வாடுகின்ற பொழுது அதை கண்டு நாம் அவரோடு சென்று அந்த வேதனையில் நாமும் பங்கு பெற்று அந்த வேதனை அவருடைய வேதனை நமக்கு வேதனை என்ற பார்வையிலே சென்று உதவ நுகர்கிறோமா? அதுதான் கேள்வி, அதுதான் கடவுள் நமக்கு இன்று கேட்கின்ற கேள்வி. நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோனியார் அவரை பற்றி எத்தனையோ அடைமொழிகளை எல்லாம் சொன்னால் கூட ஒரு நாளும் நமக்கு ஒரு அதிலே திருப்தி கிடையாது, சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அதிலே மிஞ்சியிருந்த ஒன்று, புதுமைகளை செய்வோர் என்பது கோடியற்ப என்பது ஒன்று உண்மைதான், அது அல்ல அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருந்த ஒன்று. பெரிய போதகர், அவருடைய போதனையை கேட்க அந்த நாட்களிலே 1235 ஆண்டுகளில் எல்லாம் ஐரோப்பாவில் எல்லா நாடுகளிலிருந்து மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே திரளாக குவிந்திருப்பார்கள். அதுவும் முக்கியமல்ல, ஆனால் மக்கள் அந்த வாழ்விலே, அன்றாட வாழ்விலே அவர்களை வருத்திய,
அவர்களை வேதனைப்படுத்திய அவர்களை வாழ முடியாத முறையிலே ஆக்கிய சில காரியங்கள் நடந்தன. ஒன்று, இன்று போல் அன்றும் வட்டிக்கு கொடுத்தல். நமக்கு தெரியும், எல்லோருமே பல வேளைகளிலே பண தேவையிலே வட்டிக்கு வாங்கியிருப்போம், கட்ட முடியாமல் திணற இருப்போம், மிகவும் அருந்து இருப்போம். எத்தனை வகையான வட்டிகள் உங்களுக்கு தெரியாதா? மீட்டர் வட்டி அப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இது போன்று ஏன் இதைவிட அதிகமாக அவருடைய காலத்தில் பிறந்தது? அதை பார்த்தார், வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். கண்டிப்பாக இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இந்த வட்டி கூட தேவையிலே ஒரு அவசரத்திலே இயலாத நேரத்திலே கொஞ்சம் பணம் வாங்கியதால் வட்டி மிகுந்து மிகுந்து அந்த வாழ்க்கையே நிர்மூலமாக்குகின்ற, வாழ்க்கையை நசுக்கி அழிக்கின்ற அந்த நிலையிலிருந்து மக்களை வாழ வைக்க வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு குருபடத்திலே கற்றுக் கொடுத்தவர் தான், ஒரு போதகர் தான். ஆனால் எல்லோரும் அவரை மிகவும் பாராட்டி வந்தார்கள். அரசரிடம் சென்று முறையிட்டு, இந்த மக்கள் உம்முடைய மக்கள், என்னுடைய மக்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள், மிகவும் வட்டி என்னுகின்ற பொடி கொடியவனால் அந்த கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள், எனவே நீர் ஆணையிட வேண்டும், ஒரு சட்டம் இயற்ற வேண்டும், அந்த சட்டத்தின் வாயிலாக இனிமேல் நாட்டிலே வட்டி திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அதற்காக யாருமே வீட்டை பறிக்கக்கூடாது, நிலத்தை பறிக்கக்கூடாது, சிறையில் அடைக்கக்கூடாது, வட்டி என்பது முறைப்படுத்தப்பட வேண்டும், அப்படி வாங்கக்கூடாது என்று சொல்லி இப்படி அந்த வட்டியினுடைய கொடுமையிலிருந்து தொடர்ந்து போராடி, பல மாதம் போராடி, அரசரோடு முட்டி மோதி போராடி ஒரு புதிய சட்டத்தை 1231 பிறப்பித்து அதிலிருந்து அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்விலே ஒரு விடுவு காலம் ஏற்பட்டது. ஏனென்றால் புரிதர்கள் எல்லாம் கடவுள் அவருடைய பார்வையிலே அன்றாட பார்த்தார்கள், துன்பங்களை பார்த்தார்கள், வாழ வேண்டும் என்று பார்த்தார்கள். வாழ வைப்பதுதான் கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசை என்று பார்த்தார்கள், அதுவே கடவுள் திட்டம் என்று பார்த்தார்கள். இப்படி பார்த்தார். இது ஒரு முறை ஒரு பெரிய வட்டியால் பிழைத்த, நிறைய செல்வம் சேர்த்த ஒரு மனிதர் இருந்தான். எசலினோ என்பது அவனுடைய பெயர். எல்லோரும் பாராட்டுவார்கள், பெரிய மாளிகை, மிகப்பெரிய மாபெரும் குடக்கார மனிதன். ஒரு நாள் நம்முடைய புனிதரை அண்டி ஒரு வழக்கிலே வாதாட சொன்னார். புனிதரும் வாதிட்டு, அவர் சிறந்த ஒரு வழக்கறிஞர், வாதிட்டு வெற்றி பெற்று கொடுத்தார். உடனே அந்த எசலினோ மிகவும் மகிழ்ச்சியுற்று ஒரு பெரிய தொகையை, ஒரு எண்ணற்ற தொகை, அவனுக்கு அது பெரிது அல்ல, அந்த எண்ணற்ற தொகை புனிதரிடத்திலே கொண்டு கொடையாக கொடுத்தார். புனிதர் சொல்வார், நண்பனே, இந்த பணம் ஏழைகளை நசுக்கி பிடிந்து அவர்களை கொன்று அதனால் நீ சம்பாதித்த பணம், இந்த பணம் இரத்தத்தின் பணம், இந்த பணம் எனக்கு வேண்டாம், என் பக்கம் வர வேண்டாம், நான் தொட வேண்டும், இந்த பணத்தை அப்படியே கொண்டு போ, அது ஒன்று எனக்கு தரக்கூடிய பரிசு என்று அந்த அளவுக்கு ஏழைகளின் துன்பங்களை உணர்ந்து உத்துணர்ந்து அப்படி வாழ்ந்தவர்தான் நம்முடைய புரிதர், மாபெரும் புரிதர், நம்முடைய பாதுகாவலர். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த நாளிலே அந்த கடவுள் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை வாழ்ந்திடு, வாழ்வு வளமாக வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கின்ற தியானிக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அவருடைய பிள்ளைகள் பக்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரத்திலும் நம் அருகிலே வாழ்கின்ற மனிதர்கள் நன்கு வாழும் பொழுது மகிழ்ச்சி அடைய பழகுவோம், வருத்தத்தில் இருக்கும் பொழுது நாமும் ஒத்துணர்வோம், முடிந்த அளவுக்கு உதவுவோம், வார்த்தையா பொருளார் முடிந்தார் உதவுவோம். அந்த முறையிலே எப்பொழுதுமே மக்கள் அன்கு வாழ, சிறந்து வாழ நாம் கருவியாவோம். கடவுள் கொடுத்த அந்த ஒப்பற்று கொடையாகிய வாழ்வு என்னும் கொடையை நாம் கண்டு அதிலே மகிழ்ந்து நாமும் வாழ்ந்து இந்த வாழ்வை பிறருக்கு கொடுத்து எல்லோரும் வாழ்ந்துடுவோம், எல்லோரும் மகிழ்ந்துடுவோம் என்ற புனிதருடைய அந்த வார்த்தையிலே அந்த மேரு சட்டத்தை நாமும் கொண்டு அவ்வாறு வாழ்வோம். அந்த நேரத்திலே நம்முடைய பங்கு மக்கள், இந்த பெரிய காட்டு பங்கு மக்கள் யாவரும் ஒரு பெரிய குடும்பமாக, பங்கு குடும்பமாக, வாழ்வை கொண்டாடும் குடும்பமாக, வாழ்விலே மகிழ்ச்சியாடும் குடும்பமாக, வாழ்விலே ஒருவருக்கு குறை வருகின்ற பொழுது இணைந்து நின்று அந்த வாழ்வை மீண்டும் சரியாக்கும் வாழ்வு முறையிலே வாழ முயலுவோம். இப்படிப்பட்ட அவர் அருளை, இந்த ஆசையை நமக்கு தருவாராக. அதனால் நாம் யாவரும் அருளோடும் அமைதியோடு வாழ அந்த புனிதருடைய வேண்டுதல் துணை புரிவதாக. பங்கு மக்களுக்கும் பக்தர் அனைவருக்கும் இறை ஆசையை நிரம்ப பெருகுவதாக. ஆமீன். Thank you.
தூதன் தூய ஆவியுமாய் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்து கோரி பக்தியோடும் நம்பிக்கையோடும் மன்றாடுவோம். தந்தாய் உந்தன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வாழ்வை வளம்படுத்தி அருள உம்மை மஞ்சாடுகிறோம். தந்தையே, தூய அந்தோனியார் வழியாக இதுவரை நீர் செய்துள்ள அருள் செயலுக்காக உமக்கு நன்றி கூறி விழா எடுத்து மகிழும் நாங்கள் இவ்விழாவில் நோக்கத்தை உணர்ந்து நன்றி உணர்விலும் இறை உணர்விலும் சிறந்து இனிவரும் காலங்களில் நீர் காட்டும் பாதையில் நன்றியோடு நடந்து உமக்கு சான்று பகர்ந்திட தூய அந்தோனியார் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். தந்தாய் உந்தன்னல்லாசி என்னில் தங்கிடுவே
வெளிநாட்டிலே உடல் நலக்குறைவினால் துயருற்ற ஒரு சகோதரருக்கு இப்புண்ணிய பூமியின் ஆலய தரிசனம் கனவில் கிடைக்க பெற்று அவருடைய உடல் நோய் குணமாக்கி அழைத்து வந்தீரே. இந்த உடல் உள்ள நோய்களால் பாதிக்கப்பட்டு உன் திருவடி தேடி வந்து உள்ளவர்களின் வேதனையை தணித்து நற்சுகம் அளித்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே, வாழ்வில் வளம் பெறவும் நிறை மகிழ்ச்சியை குடும்பங்களில் அனுபவிக்கவும் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுக்கவும் தன்னை உருக்கி உழைக்கும் ஒவ்வொருவரையும் மது கரத்தில் தாங்கி உடல் உள்ள நலம் தந்து வழி நடத்திடவும் வேலை தேடி காத்திருப்போர் அதற்கான பலன் பெற்றிடவும் அருள் தர எம் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு கேட்டது விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய இரக்கத்தையும் தாராள குணத்தையும் முன்னிட்டு மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீன். பாடல் எண் 40, பக்கம் 28. வரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதிய ராகி என்னை உனக்கு தருகிறே. இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதிய ராகி என்னை உனக்கு தருவதால் பொருளை தருவதால் இதையும் தருவதால் பயனுமில்லையே. காணிக்கையாக உயிருள்ள காணிக்கையாக
இதுவரைக்கும் தந்தது அல்லாமலே புதியதாக்கி என்னை உனக்கு தருகிறேன். இதுவரைக்கும் தந்தது அல்லாமலே புதியதாக்கி என்னை உனக்கு தருகிறேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி. எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபையில் அனைத்து நிலங்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் பாதுகாவல அந்தோணியாருடைய திருவிழா என்று திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைக்கும் இப்பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கும். இப்பலி எங்களுக்கு பாவ மன்னிப்பும் முதிர பேருக்கு மகிமையும் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் அல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருச்சபை புனித அந்தோணியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருள் காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவிழமானி. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது. தூயவர் 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 உலகின் இறைவனாம் ஆண்டவர் தூயவர் 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 பாதமும் கையிலும் காட்சிமையாய் நிறை உள்ளன ஓ
அன்பானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன், அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தேன், தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறம் நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியோஸ், ஏனைய திருப்பணியாளர்கள், துறவியர், இறை மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவையும் அடைய செய்தருளும். உயிர்த்தொட நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கு வந்தவராயிருந்த புனைவரோடு நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணக தந்தையே உன்னாமம் வாழ்க, உன் அரசு வருக, உம் சித்த விண்ணில் போல் மண்ணிலும் நிலை தெருக. தினம் என் உணவை அளித்தருள்க, குறைகள் அனைத்தும் பொறுத்தருள்க, சோதனை நீங்கமை காத்தருள்க, தீமைகள் நேராமல் மீட்டருள்க. ஆண்டவரை, தீமையான இத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீ. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரே இயேசு கிறிஸ்து, இவரே ஆண்டவர், இவரே நாம் வாழ்வு பெற தம் உடலை கையளித்தவர்,
இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்த நிபர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ள என் ஆன்மா குணமடையும். பாடல் எண் 55, பக்கம் 39. அன்பர்களே, நற்கருணை அருந்துவதற்காக வருகின்றவர்கள் தயவு செய்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய கம்புகளின் ஒரு பகுதியில் அப்படியே வரிசையாக வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வரிசையாக இந்த பகுதியில் நீங்கள் வரிசையாக நிற்கவும். இது முடிந்த உடனேயே அதனுடைய இறுதியில் மீண்டுமாக வரிசையாக வந்து நற்கருணை திருவிருந்தில் பங்கு கொள்ள அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். Thank you.
54 ஜீவம் உமக்காகவே உந்த நெஞ்சில் வாழும் ஜீவன் நானாகவே சிந்தை செயல்கள் உமக்காகவே உந்த நெஞ்சில் இடம் உண்டோ எனக்காகவே நன்றி 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 என்றும் சொல்வேன் உள்ளம் நன்றி உள்ளம்
அன்பே நான் உம்மை போற்றுவேன், அன்பே என் அன்பே நான் உம்மை சாற்றுவேன். பாடும் கீதம் உமக்காகவே, உங்க நெஞ்சில் வாழும் கீதம் தானாகவே, எங்கள் சிந்தை செயல்களும் உமக்காகவே, உங்க நெஞ்சில் இடம் உண்டோ எனக்காகவே. நன்றி 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 என்று சொல்கிறேன் உள்ள நன்றி. பாடல் எண் 92 பக்கம் 57. படைத்த நாளிலே நன்றி பாடுவோம், இதய மகிழும் நாளிலே நன்றி பாடுவோம், நன்றி நன்றி பாடுவோம், இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம், இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். எங்களுக்கு அருளையும் அமைதியும் தந்த இறைவா உமக்கு நன்றிகள். இறை அருளையும் ஆசிரையும் அமைதியும் பெற்று நம் வாழ்வை வளமாக்க இத்திருப்பலியில் தூய அந்தோனியார் வழியாக இறைவனிடம் சிறப்பாக பரிந்து பேசி ஜெபித்தவர்கள் மறை மாவட்ட முதன்மை பணியாளர் பேரவர் தந்தை சாலமோன் அவர்கள். தந்தை அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறை நன்றிகள்.
அன்போடும் அமைதியோடும் வாழ்ந்தால் நல்ல வாழ்வை நாம் பரிசாக பெறுவோம் என்று தனது விவிலிய பின்னணியில் நமக்கு சிறந்த மறையுரையாற்றி வழிபாட்டிற்கு மெருகூட்டியது மட்டுமல்லாமல் நமது வாழ்வையும் வளமாக்க அழைத்த விவிலிய பேராசிரியர் தந்தை அருள்பணி குரூஸ் எரோனிமுஸ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறை நன்றிகள். அருளோடும் அமைதியோடும் வாழ்ந்து வாழ்வை வளமாக்க நமக்காக இத்திருப்பலியில் இணைந்து ஜெபித்த எங்கள் பங்கு தந்தை மரிய செல்வன் மற்றும் திருத்தொண்டர் ஜெரி அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறை நன்றிகள். அன்பிற்கினிய அருள் பணியாளர்களே, பெரிய காடு இறை மக்களே, பல் சமய பக்த கோடிகளே, நட்புறவு நம்பிக்கை தருவதாக சொல்லுகிறார்கள். நம்பிக்கை நன்றி உணர்வை ஊட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். நன்றியுள்ளம் நற்செயல்களை விதைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நட்புடனும் நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு கொண்டாடுவது என்பது தகுதியும் நீதியுமான ஒரு நிகழ்வு என்பதை, அனுபவம் என்பதை இந்த 13 நாட்கள் விழா முழுவதிலுமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இறை அருளாக வாழ்வு வளமாகட்டும் என்று ஜெபிக்கிற அதே வேளையில் வாழ்வை வழிபாடாக கொண்டாடியிருக்கிறோம். வழிபாட்டை வாழ்வுக்கு எடுத்துச் செல்வதற்காக நாம் இந்த விழா நாட்கள் முழுவதுமே முனைந்திருக்கிறோம். எனவே இந்த 13 நாட்களும் இறைவன் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு முதலிலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் இந்த திருப்பலியில் நமது பங்கில் செயல்படக்கூடிய 4 பக்த சபைகள், மரியாயின் சேனையினர், கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினர், நற்கருணை சபையினர், பிரான்சிஸ்கன் 3 சபை உறுப்பினர்கள். எளிமையாக செய்தாலும் அர்த்தமுள்ள முறையில் இறை அருள் நிறைந்த முறைமுறையில் பக்தி சிறப்போடு அதற்குரிய ஒரு நேர்த்தியான முறையில் செய்திருக்கிறார்கள் பக்த சபை உறுப்பினர்கள். அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இது நன்றி சொல்லுகிற நேரம். அதிலும் குறிப்பாக நமது விழாவை அழகு செய்வதற்கு, மெருகூட்டுவதற்கு, ஒரு ஒருங்கிணைந்த விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்வதற்கு எத்தனையோ நல்லுள்ளங்களுடைய உடல் உழைப்பும் உதவி ஒத்துழைப்பும் உடனிருப்பு இவையெல்லாம் நமக்கு உதவி இருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக சீரான திட்டமிடல் சிறப்பான செயல்பாடுகளுக்கு அழைத்துச் செல்லும் என்பதையும் இந்த 13 நாட்கள் விழாவிலும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அவற்றை செய்து இந்த விழாவை ஒரு மகிழ்ச்சி நிறை அனுபவமாக, அருள் நிறை அனுபவமாக மாற்றுவதற்கு உதவியிருக்கிறார்கள். அவள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுக்கு கொண்டு வந்து நன்றி சொல்லுகிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகின்றோம். குறிப்பாக நமது காவல்துறை நண்பர்கள் வாகன நெரிசலை சீர் செய்தது, மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கியது, சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டது, இவை எல்லாவற்றையும் செய்த காவல்துறை நண்பர்கள் நன்றிக்குரியவர்கள். அதோடு தர்மபுரம் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அதனுடைய பணியாளர், நமது பங்கிலுடைய வார்டு உறுப்பினர் திருமதி அருள்மேரி, பஞ்சாயத்து தலைவர் திரு கணேசன், இவளோடு இணைந்து பணியாற்றிய பணியாளர்கள் நம்முடைய இந்த திருத்தல வளாகத்தையும் சாலையையும் மிக சுத்தமாக வைத்துக் கொண்டதோடு நமக்கு தேவையான குடிநீர் வசதி, தண்ணீர் வசதி, சுத்தம் சுகாதாரம், சாலை பாதுகாப்பு, பராமரிப்பு இவை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிகள். மின்சார வாரிய துறையினர் சீரான தடையற்ற மின்சாரம் நமக்கு கிடைப்பதற்கு உதவியிருக்கிறார்கள். மின்சாரத்துறையினருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். சிறப்பு பேருந்து வசதிகளை எல்லாம் செய்து தந்து திருப்பயணிகள் இங்கு தங்குதடைகின்ற வந்து செல்வதற்கு உதவிய தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 13 நாட்களும் பீட அலங்காரம் என்பது மிக மிக அழகாக வண்ணமயமாகவும் அதே நேரத்தில் பக்தி சிறப்பாகவும்
நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்ற விதத்திலும் நம்முடைய மனங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய விதத்திலும் அழகாக நேர்த்திபட வடிவமைக்கப்பட்ட இருப்பதற்கு உதவியாக இருந்தவர் அதனுடைய கலைஞர் தமிழன் செல்வன் தமிழன் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் அவளோடு இணைந்து உதவிய ஒவ்வொரு நாளும் உதவி செய்த வழிபாட்டை சிறப்பித்த ஒவ்வொரு அமைப்பினருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். பாடகர் குழு உண்மையிலேயே 13 நாள் விழாவும் அதனுடைய வழிபாடும் ஒரு அற்புதமான அனுபவமாக இருப்பதற்கு பின்புறமாக இருந்தவர்கள் இந்த பாடகர் குழுவினர். குறிப்பாக இந்த 13 நாட்கள் தேர்வு செய்த பாடல் விதம், அவற்றை இசைத்த விதம், அவற்றை உச்சரித்த விதம், மக்களை தூண்டிய விதம் எல்லாமே மிக மிக அருமையாக இருந்தது. எனவே பாடகர் குழுவிற்கும் இசை ஒருங்கிணைப்பாளர் ஜோஸ் அவர்களுக்கும் அவரோடு இசை மீட்டிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றிகளை பாராட்டுகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். செய்தித்தாள் விளம்பரம் வழங்கிய அத்தனை செய்தித்தாள் துறையினருக்கும் இணையதளம் மூலமாக நம்முடைய வழிபாடு நிகழ்வுகளையும் விழா நிகழ்வுகளையும் உடனடியாக நேரடி ஒளிபரப்பு செய்த கேத்தலிக் தமிழ் டிவியினுடைய உரிமையாளர் திரு ஜார்ஜ் மற்றும் அவருடைய பணியாளர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த ஆண்டினுடைய சிறப்பே ஒலி ஒளிதான். எவ்வளவு அருமையாக பாராட்ட முடியுமோ அவ்வளவு பாராட்டுவதற்குரிய தகுதியும் நீதியுமான முறையில் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டிய நேரத்திற்கு முன்பாகவே நாம் கேட்பதற்கு முன்பாகவே கேட்டதற்கு அதிகமாகவே அற்புதமாக செய்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய மண்ணில் இந்த திருத்தலத்தில் ரெட்ஸ் சவுண்ட்ஸ் மீண்டும் வந்து நல்ல முறையில் ஒலி ஒளி அமைத்து தந்தமைக்கு அவர்களுடைய உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். அதோடு ஒலி ஆபரேட்டராக பணிபுரிந்த ராஜாக்கமங்கலம் துறையை சார்ந்த திரு ஜோதி அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆலய பணியாளர்கள் கணக்கப்பிள்ளை திரு செல்வராஜ், கோவி பிள்ளை திரு ஜார்ஜ் அவரோடு இணைந்து ஓடியாடி பணியாற்றிய பீட பணியாளர்கள் பீடச்சிறார்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். திரைக்கு பின்னால் இருந்து எல்லா காரியங்களையும் அதற்குரிய நேரத்தில் அதற்குரிய விதத்தில் அருமையாக செய்திருக்கிறார்கள். நன்றிகள் 1000. ராஜாக்கமங்கலம் துறையில் பணிபுரியக்கூடிய அருள் சகோதரிகள் இந்த நாட்களில் வந்து பல்வேறு உதவிகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். அருள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் பங்கு பேரவையோடு இணைந்து செயல்பட்டு பல்வேறு பணிக்குழுக்கள் சிறப்பு பணிக்குழுக்களுக்கும் நாம் என்ன நன்றி சொன்னாலும் ஈடாகாது. 13 நாட்களுக்கு முன்பாகவே பல மாதங்களுக்கு முன்பாகவே அதற்குரிய கூட்டம் போட்டு திட்டமிட்டு நேர்த்தியாக வடிவமைத்து எல்லா பணிகளையும் அமைதியாக அடக்கமாக மிக நேர்த்தியாக முன்னெடுத்து திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய செயல் சிறப்பான திட்டமிடலோடு கூடிய செயலாக்கத்தில் நீங்கள் கொடுத்த நல்ல பலனுக்காக நல்ல ஏற்பாட்டிற்காக நல்ல செயல்பாடுகளுக்காக பங்கு பெரிய உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களோடு இணைந்து செயல்பட்ட பல்வேறு பணிக்குழுக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். திருத்தொண்டர் ஜெரி, உண்மையிலேயே எப்படி நன்றி சொல்வது என்பதே தெரியவில்லை. அருமையாக இந்த பங்கில் வந்து ஏறக்குரிய 2 மாதங்கள் கூட ஆகவில்லை, ஆனால் எல்லோரையும் ஒருங்கிணைந்து மிக நேர்த்தியாக இந்த வழிபாடு காரியங்களையும் விழா ஏற்பாடுகளையும் பங்கு மக்களோடு இணைந்து முதிர்ச்சியாக அதிலும் குறிப்பாக தாழ்ச்சியோடு பணிவோடு உங்களில் ஒருவராக இருந்து இந்த நாட்களில் எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டு பங்கு பெறுவிடு இணைந்து செயல்பட்ட திருத்தொண்டர் ஜெரி பின்சன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக மறை மாவட்டம் சார்பாகவும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை இந்த விழா ஏற்பாடுகளுக்கும் மகிழ்வுக்கும் நிறைவுக்கும் காரணமாக இருந்து நீங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பு நன்றிக்குரியவர்கள். இந்த ஆண்டு நிறைய திருப்பயணிகள் இங்கு வந்திருக்கிறீர்கள். வந்தவர்கள் அத்தனை பேருமே முதிர்ச்சியோடு நல்ல மனநிலையோடு இங்கு வந்து இந்த மண்ணிலிருந்து நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்தும் இந்த மண்ணிலிருந்தும் இந்த இயற்கை சூழலிலிருந்தும் இறைவனிடமிருந்தும்
பல்வேறு அருளை நீங்கள் மட்டும் பெற்று செல்லவில்லை, இந்த மண்ணையும் நீங்கள் புனிதப்படுத்தியிருக்கிறீர்கள். இங்கு வாழுகிற மக்களுக்கும் பல்வேறு நல்ல உணர்வுகளை நீங்கள் விட்டு செல்கிறீர்கள். எனவே இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், பெரிய காடு பங்கு இறை மக்கள் அத்தனை பேர் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. புண்ணிய பூமி என்ற ஒரு திருத்தல திருவிழா சிறப்பிதழ் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் திருத்தலத்தை பற்றிய பல்வேறு வரலாறுகள் புதுமைகள் இதில் அடங்கியிருக்கிறது. அர்ப்பண வாழ்வு ஆண்டு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அர்ப்பண வாழ்வு ஆண்டை பற்றியும் பல்வேறு படைப்புகள் இவற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே 10 ரூபாய் மட்டும் நன்கொடை கொடுத்து இவற்றை ஆலய மணிமண்டபத்தில் மாணவ மாணவிகள் வைத்திருப்பார்கள், அவற்றை பெற்றுச் செல்லவும் அன்போடு பணிக்கின்றேன். ஜெபிப்பமாக. எல்லாமல்ல இறைவா, உமது திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். புனித அந்தோணியாருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் பக்தி பற்றுமை வழிபடவும் அனைவருக்கும் அயராத அன்பு செய்யவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த திருத்தலத்தின் பங்குதந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தை மரிய செல்வன் அவர்களை மறைமாவட்டத்தின் பெயரால் நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அவர்களுக்கு நன்றியை கோரிக்கொள்கின்றேன். இந்த திருத்தலத்தை திட்டமிட்டு நன்கு வடிவமைத்து ஒரு சிறப்பான ஒரு திருத்தலமாக தென்னகத்தின் பதுவையாக இதை மாற்றிக்கொண்டே வருகின்றார். மிக நுணுக்கமாக திட்டமிட்டு பல வழிகளிலே இதை முன்னேற்றி வருகின்றார். இங்குள்ள வழிபாட்டு முறைகள், இங்குள்ள செயல்பாடுகள், இங்குள்ள பங்கேற்பு, மக்களுடைய பங்கேற்பு எல்லாம் மிகவும் புதுமையாக புதிதாக அமைந்திருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றி வருகின்ற உங்களுடைய பங்கு தந்தையை மறைமாவட்டத்தின் பெயரால் இனிதே வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. அன்பானவர்களையும் அடுத்த திருப்பலியும் சரியாக 9:30 ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதற்கு அடுத்த திருப்பலியும் 11:30 ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சரியாக மாலை 6 திரு ஜபமாலை, அதனைத் தொடர்ந்து திரு கொடியிறக்க நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து நற்கருணை சிறப்பு ஆசிரியர் நடைபெறும். வல்லலே
பரமனே துவனியில் இந்த பாவம் என்றவரே. எதுவும் கண்டெடுத்து தந்தார் கடவுளை கையிலே இந்த பாக்கியம் பெற்றார் உண்மை போல நாங்களும் உயர்விலும் எங்கள் உணர்விலும் உறவாங்கே சுவை பற்றிக் கொள்ள உதவுவாய் உண்மை போல நாங்களும் உயர்விலும் எங்கள் உணர்விலும் உம்மை நாடி வந்தோம் உம்மருள் தேடி நின்றோம் அற்புதம் கோடி பெற்றோம் அதிசயம் கண்டு சென்றோம் பதிவு புனிதரே பொதுமை வள்ளலே பரமனே சுவலியில் நின்று பாவம் என்றவரே ஒப்பதுவை துணிதரே பொறுமை வள்ளலே பரமனே சுவலியில் நின்று பாவம் என்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென் திருப்பயணிகளின் கனிவான கவனத்திற்கு கடல் சற்று சீற்றம் அதிகமாக இருப்பதால் தயவு செய்து கடல் அருகில் செல்லுகிறவர்கள் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் சென்று வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அதிலும் குறிப்பாக அங்கே கண்காணிப்பு கோபுரம் இரண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை அவர் சொல்லுகிற வழிகாட்டலின் அடிப்படையில் தயவு செய்து நீங்கள் கடற்கரையில் சென்று வர அன்போடு பணிக்கின்றேன். குறிப்பாக குழந்தைகள் நீங்கள் யாரும் தன்னம் தனியாக அங்கு செல்லக்கூடாது செல்ல வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தன்னார்வ தொண்டர்கள் அங்கு நின்று வந்து போகிறவர்களையும் வழி நடத்துமாறு நெறிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன்.